let the world hear his word. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். 2 யோவான் 4 வசனம். சுவிசேஷகர் டிஎல் மோடி அவர்களிடம் ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை இவ்வாறு கூறினார். மெக்சிகன் யுத்தம் ஆரம்பித்தபோது இந்த மனிதனும் அந்த யுத்தத்திற்கு செல்ல விரும்பினார். ஆனால் அவருடைய தாயாரோ அவரை அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் போருக்கு செல்ல மிகவும் உறுதியாக இருப்பதை பார்த்த அவருடைய தாயார், நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ சம்மதிக்கவில்லை. அவருடைய தாயார் கெஞ்சி பார்த்தார்கள், மன்றாடி பார்த்தார்கள், ஒன்றும் முடியவில்லை. அந்த மனிதன், நான் யுத்தம் முடிந்த பின்பு வந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய பிரயாசத்தினால் பலனில்லை என்று உணர்ந்த அந்த தாய் உள்ளே சென்று ஒரு கை கடிகாரத்தை கொண்டு வந்து தன் மகனிடம் கொடுத்து, மகனே, இந்த கடிகாரம் உன் தந்தை மரிக்கும் தருவாயில் இருந்தபோது எனக்கு அவர் கொடுத்தது. இதை நீ வைத்துக்கொள். இந்த கடிகாரம் நண்பகல் 12 மணி காட்டும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் என் தாய் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பாள் என்று நினைத்துக்கொள். இதோ என்னுடைய வேத புத்தகம், இதையும் எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தன் மகனை போருக்கு வழி அனுப்பி வைத்தாள். அந்த தாய் தன்னுடைய வேதாகமத்தில் சில முக்கியமான பகுதிகளை குறித்து வைத்து அதை எளிதில் வாசிக்க வசதியாக புக்மார்க் வைத்து கொடுத்தார்கள். தன் தாய் மனம் நோகக்கூடாது என்பதற்காக வாட்சையும் வேதாகமத்தையும் பெற்றுக்கொண்டார். யுத்தத்திற்கு சென்று 4 மாதங்கள் ஆகியும் அவர் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கவே இல்லை. ஒரு நாள் மிக நீண்ட களைப்பான அணிவகுப்பின் போது தற்செயலாக பாக்கெட்டுக்குள் இருந்த வாட்சை எடுத்து பார்த்தார். நேரம் சரியாக 12:00 ஆகியிருந்தது. தன் தாயார் தனக்காக இப்போது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு எண்ணம் அவரை உந்தவே அவர் தன் மேற்பார்வையாளரிடம் தனக்கு சற்று நேரம் ஓய்வு தரும்படி கேட்டுக்கொண்டு அணிவகுப்பிலிருந்து பிரிந்து வெளியே வந்தார். அந்த மெக்சிகோவின் சமவெளியில் ஒரு மரத்துக்கு பின் சென்று சத்தமிட்டு கதற ஆரம்பித்தார். தன் தாய் வழிபடுகிற தேவனை நோக்கி தன்னை ரட்சிக்கும்படி கதறி ஜெபித்தார். அவருடைய ஜபத்தை கேட்ட தேவன் அப்பொழுதே அவரை ரட்சித்தார். மெக்சிகோ போர் முடிந்த பின்பும் அவர், என் தேவனுக்காக எதையாவது செய்ய நான் மீண்டும் செல்ல விரும்புகிறேன் என்றார். ஆம் பிரியமான தாய்மார்களே, ஒரு தாயின் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது. நீங்களும் ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்கள் கணவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் நிச்சயம் பதிலை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தாயாக மனைவியாக இருந்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் தேவன் கவனிக்கிறார். அதற்கான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு நல்ல உடல் சுகம் தந்து உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வைக்கான தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிடாதிருங்கள். நிச்சயம் பதில் உண்டு. We wish all the mothers a happy Mother's Day. God bless you.